10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தமிழகத்தினுடைய உயர்கல்வியினுடைய எண்ணிக்கையையும் தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற அவருடைய அறிவுறுத்தலின்படி எண்ணிக்கை உயர்த்துவதற்காகவும் தரத்தை உயர்த்துவதற்குமான ஆய்வுக் கூட்டம் இன்று இங்கே நடைபெற்றது. ஆங்காங்கே இருக்கிற ஆர்ஜேடிக்கள் என்று சொல்லப்படுகிற மண்டல துணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், அதேபோல் நம்முடைய கல்வித்துறையினுடைய செயலாளர், அதேபோல் நம்முடைய டோட் அதனுடைய இயக்குனர், எல்லோரும் சேர்ந்து இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினோம். அதிலே இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் பொறியியல் படிப்பை பொறுத்தவரையில் அந்த பொறியியல் படிப்பில் மொத்தமாக இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 15,000 மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் அதிகமாக சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதேபோல் அரசு கலைக்கல்லூரி அவர்களை பொறுத்தவரையில் சென்ற ஆண்டு சேர்ந்த மாணவர்களும் இந்த ஆண்டு சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் இருக்கிறார்கள். ஆக அந்த எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும் என்று தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி உயர்வுக்கு படி என்ற திட்டத்தின் மூலமாக நேற்றைக்கு கூட நான் விழுப்புரம் மாவட்டத்திலே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த உயர்வுக்கு படி திட்டத்தின் மூலமாக +2 படித்துவிட்டு கல்லூரியில் உயர்கல்விக்கு செல்லாமல் இருக்கிற மாணவர்களுக்கும், அதேபோல் +2 அதிலே தேர்ச்சி பெறாமல் இருக்கிற மாணவர்கள், அவர்கள் பாலிடெக்னிக்கிலே சேர்வதற்கும் இன்ஜினியரிங்கில் சேர்வதற்கும், 10ஆம் வகுப்பிலே தேராத மாணவர்கள் ஐஐடியிலே சேர்வதற்குமான அறிவுரைகளை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆகவே இன்னும் சில நாட்களில் அந்த உயர்வுக்கு படி திட்டத்தின் மூலமாக இந்த மாதம் 23ஆம் தேதி வரை இந்த கல்லூரிகளிலே மாணவர்கள் சேர்க்கப்படலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த 23ஆம் தேதி வரை எல்லா கல்லூரிகளிலேயும், இடமிருக்கிற கல்லூரிகளிலேயெல்லாம் மாணவர்கள் வராண்டா அட்மிஷன் என்று சொல்லப்படுகிற, அவர்கள் விண்ணப்பித்திருந்தாலும் விண்ணப்பிக்காமல் இருந்திருந்தாலும் அவர்கள் அந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. கல்லூரி முதல்வர்களும் மற்றவர்களும் அப்படி வருகிற மாணவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்லூரியினுடைய இந்த முறைகள் எல்லாம், இந்த அட்மிஷன்ஸ், இந்த சேர்க்கை என்பது இந்த மாதம் 23ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. அதேபோல்தான் இந்த பொறியியல், அதேபோல் அனைத்து படிப்புகளிலேயும் எல்லோரும் படிக்க வேண்டும். யாரும் படிச்சுட்டு, அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியாதல்ல, நேற்று நான் மாணவர்களிடம் சொல்லும்பொழுது கூட அதான் சொன்னேன், 10th ஃபெயில் ஆகிட்டு அவன் போய் ஐஐடியில் சேர்ந்தாலும், அதே மாதிரி +2 ஃபெயில் ஆகிட்டு தேர்ச்சி பெறாமல் பாலிடெக்னிக்கில் போய் சேர்ந்தாலும், அதே மாதிரி இந்த +2 பாஸ் பண்ணிவிட்டு எந்த கோர்ஸ், அவங்களாம் நேற்று +2 பாஸ் பண்ணவங்களாம் கேட்டால் MBBS கிடைக்கல, அதனால் வீட்டில் இருக்கின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவர்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், MBBS கிடைக்கலாம் பரவாயில்லம்மா, எந்த கோர்ஸ் கிடைக்குதோ உனக்கு இஷ்டமோ அதில் போய் சேருங்க என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களும் சேருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சேர்வதனால் தமிழக முதலமைச்சர் சமளித்திருக்கிற அந்த பெரும்பாலும் இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்களும் இருக்காங்க நிறைய, அவர்களுக்கெல்லாம் பாலிடெக்னிக்கில் சேர்ந்தாலும், அதே போல் நம்ம ஐஐடியில் சேர்ந்தாலும், அரசு கல்லூரிகளில் சேர்ந்தாலும், இன்ஜினியரிங் சேர்ந்தாலும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிற திட்டத்தையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதே போல் மாணவர்களுக்கும் நம்முடைய இந்த புதுமைப்பெண் திட்டம் மட்டுமில்லாமல் தமிழ் புதவன் திட்டத்தின் மூலமாகவும் 1000 ரூபாய், இது முதலமைச்சர் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு என்பது கிராமப்புற மாணவர்கள் அனைவரையும் மிகவும் அதை கவர்ந்துள்ளது. ஆகவே இன்னும் இந்த 23ஆம் தேதி வரையிலே நிச்சயமாக இன்னும் அதிக மாணவர்கள் சேர்வார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே எல்லா கல்லூரி முதல்வர்களுக்கும் கல்லூரி இயக்குநர்களுக்கும் நாங்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக
பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவர்களுடைய எண்ணிக்கையையும் அதேபோல் மாணவர்களுடைய கல்வி தரத்தையும் உயர்த்துவதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் இங்கே ஆய்வு செய்து அதை அறிவுறுத்தி இருக்கிறோம். அதற்கான குழு நியமிக்கப்பட்ட அறிக்கைகள் இன்று அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்திடமே அறிக்கைகளை கேட்டிருக்கிறோம். விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் அது நீதிமன்றத்திலேயே அதற்கான வழக்குகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது முடிந்தவுடன் அது பற்றி பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு சேர்ந்திருக்கிற மாணவர்கள் 131,706 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அது இன்னும் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் என்ன மற்ற இதில் கடன் கிடைக்காதவர்கள்லாம் இங்கே வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும் சேர்ந்திருக்கிற மாணவர்கள். தனியார் கோட்டா இருக்குது, அதில் இது 75% நம்ம கவர்மெண்ட் கோட்டா, அதில் சேர்ந்த மாணவருடைய எண்ணிக்கை தான் இது. 25% ப்ரைவேட் கோட்டா இருக்குது, அது பல கல்லூரிகளில் முழுசாகவும் சேர்ந்துருக்குறாங்க. சில தனியார் கல்லூரிகளில் சேராமலும் இருக்கிறாங்க. அதையெல்லாம் விரைவில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தொடர்ந்து இருமொழிக் கொள்கை வலியுறுத்துகிறது. அதுதான் நான் முதல்லையே சொல்லியிருக்கேன். நான் நேற்றுக்கும் சொன்னேன், இது நாங்களும் ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். தமிழக முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்று அதற்கான காரணங்கள் கூட முரசொலியில் ஒரு கட்டுரையாக கூட எழுதியிருப்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். இருமொழிக் கொள்கை என்பது இன்றைக்கு நேற்று வந்ததில்லை, அது 67 இருந்து இருமொழிக் கொள்கை தான் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி இந்த பிரசிடென்சி காலேஜில் அப்போ இருந்தே ஒரு ஹிந்தி கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஹிந்தி படிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுமா? 3 பேர். அதுக்கு ஒரு கோர்ஸு நடத்த முடியுமா? இன்னும் ஒன்று ஹிந்தி, அதே மாதிரி மலையாளம் இருக்குது. மலையாளத்தில் 4 பேர் படிக்கிறாங்க. மலையாளம் போக அடுத்து இந்த உருதுன்னு ஒன்று வச்சா அதில் யாருமே சேரவே இல்லை, ஆனால் கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் தேவையா? ஆக தமிழகத்து மாணவர்கள் எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? அவர்கள் இருமொழிக் கொள்கையைத்தான் விரும்புகிறார்கள். நாங்கள் ஆப்ஷன் சொல்லித்தரோம், அது ஆப்ஷனாக அவங்க வந்து படிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு கட்டாயம் படிக்க வேண்டியது 2 மொழி, ஆங்கிலமும் தமிழும். அதைத்தான் நாங்கள் அன்றிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மும்மொழி திட்டம் இன்னொரு 3வது மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆப்ஷனல் என்று சொல்லி அவர்கள் படிப்பதிலே எங்களுக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை. அவங்க படிக்கிறத படிக்கலாம். இதுக்காகலாம் ஒரு ஒன்றிய அரசு இந்த நிதியை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது அரசியலுக்காக அவர்கள் செய்வதை தவிர கல்வி வளர்ச்சிக்காக அல்ல. கல்வி வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டிருக்கிற காரணத்தினால்தான் தமிழகம் இன்று தலைசிறந்து ஒரு கல்வியிலே சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆரம்ப பள்ளியிலேயும் அது ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உயர் பள்ளியிலேயும் படிக்கிறோம். இதுதான் தெளிவாக நேற்று ஆரம்ப நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் மிகச் சிறப்பாக, அவரும் நம்முடைய அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அவரும் புள்ளிவரத்தோடு எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஒன்றிய அரசு இந்த நிதியையும் நிறுத்தாமல் அனுப்பி வைத்து இந்த கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். அவர் 2 தடவை மாற்றி கடிதம் எழுதியிருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக அவைகளையெல்லாம் மாற்றி அமைத்து ஒன்றிய அரசு தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு, உயர்ந்து நிற்கிற இந்த கல்வி வளர்ச்சிக்கு மேலும் ஆறுதல் தர வேண்டும் என்று உங்கள் பத்திரிகையாளர்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.